ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி மம்மா சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் கிறிஸ்பியாகவும் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம். இப்போ இதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் கார தேவைக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிருவோம். இப்போ இதோட 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். ஃபைனலாக இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் சேர்க்கும்போது மசாலா வந்து மீன்லேருந்து பிரியாமல் இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த பக்குவத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பொரிக்க வேண்டிய மீன் துண்டுகளை எடுத்து இதில் நல்லா முக்கி இந்த மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மசாலாவில் எல்லா மீன் துண்டுகளையும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ மசாலாலாம் மீனில் எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகுதோ அந்த அளவுக்கு மீன் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை 1-30 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருவோம். ஸோ நல்லா ஊறும்போது தான் அந்த உப்பு மசாலா எல்லாம் அந்த மீன் உள்ளே இறங்கி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தவா ஹீட் பண்ணிக்கிறலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குருவோம். அல்லது நீங்கள் கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ மீன்லாம் நல்லா மசாலா ஊறி பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். ஸோ மீனெல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், மீனெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ 1 பக்கம் அது நல்லா பொரிஞ்சதும் இது நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ இதோட வாசனை இப்போவே அவ்வளோ அமர்க்களமாக இருக்குது. ஸோ எல்லா மீனையும் நல்லா பெரட்டி போட்டாச்சு. ஸோ இப்படியே இது 1-2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் மீன் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிருச்சு. ஸோ பார்க்கவே நல்ல யம்மியாக, கிறிஸ்பியாக, டேஸ்டியாக, சூப்பராக மீன் வறுவல் ரெடி ஆயிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்து 1 புதுமையான வீடியோவில் சந்திப்போம். பாய்.